நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். என் வாயெல்லாம் பிறர்க்காயம் மாற்ற வேண்டும். உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னை. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தேவனாகி கர்த்தர் நமக்காய் அவர் கொடுக்கின்ற ஆலோசனையானது சங்கீதம் 63 முதலாம் வசனம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்தில்லை. என் ஆத்துமா உமையில் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தன்னில் தானே நிறைவுள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு ஏதாகிலும் தேவைப்பட்டா அவர் யாரையும் எதற்காகவும் சார்ந்து வாழ்கிறது கிடையாது. அவர் தன்னில் திருப்தி உடையவராயிருக்கிறார். அவர் God is sufficient in himself. ஆனா நம்மளை படைக்கும் பொழுது தேவன் நம்மளை அப்படி படைக்காம நமக்குள்ள பசிய வச்சார், தாகத்தை வச்சார், ஏக்கத்தை வச்சார், தவிப்புகள் உள்ளே இருக்கிறது. காலையில எழுந்த உடனே நமக்கு தாகம் வருது, பசி வருது, பிரியமானவர்களே ஏக்கம் வருது. இதையெல்லாம் வைத்தவர் உள்ளே தேவன். இங்கே இந்த இடத்துல தான் மேலையும் ஜனங்க அந்த மாதிரி ஏக்கமா இருக்கணும்ன்றதுக்காக உள்ளத்திற்குள் ஏக்கத்தை வைத்தவர். அந்த ஏக்கத்தை அறிந்தவராய் தாவீது ராஜா, என் தேவனே நீரே என் தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். எப்படின்னா என் உடலுக்கு எப்படி பசியும் தாகம் இருக்குதோ அதே மாதிரி என் உயிருக்கு ஒரு பசி இருக்கு, ஆத்மாவுக்கு ஒரு பசி இருக்கு. மற்ற இடத்துல நான் திருப்தியா இருக்கணும்னா என் உயிர் முதல் அதை உண்டாக்கினவர்கிட்ட திருப்தியா இருக்கும் பொழுது, அப்ப நான் திருப்தி அடைகிற இடம் எதுனா என் தேவனுடைய சமூகம். அதுக்கு நான் வறண்டு போன மனுஷனை போல, தண்ணீரற்ற நிலத்தை போல, என் தேவன் பேர்ல நான் வாஞ்சையும் தாகமா இருக்கிறேன். என் மாம்சம் உங்களை வாஞ்சிக்கிறது. இந்த காலை வேளையில சோறுக்கு முன்னாலையும் நம்முடைய காலை வேளையினுடைய பிரியமானே டீயோ காஃபி இதை குடிக்கிறதுக்கு முன்னால உங்களை உண்டாக்கினவரை தேடுவீங்களே ஆனால், உங்க மாம்சம் அவரை வாஞ்சிக்குமே ஆனால் நீங்க திருப்தியாவீங்க. ஏன்னா உங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். தொடர்ந்து தேடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, எங்கள் ஆவி உற்சாகமானது, ஆனா எங்கள் மாம்சம் பலவீனம் உள்ளது. மாம்சத்தின் சோர்வுகள் உன் பிள்ளைகளை தூங்க வைக்கும், ஆனால் ஆவியின் உற்சாகம் பிள்ளைங்களை எழும்ப வைக்கும். அப்படி எழும்பி தனக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவனுடைய முகசாயலில் அவர்கள் பெற்றுக்கொண்டு வெற்றியுள்ளவர்களாக இந்த பூமியில வாழ கர்த்தர் தமது ஜனத்திற்கு கிருபை செய்யும். அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.
அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. God bless you, church. Have a blessed day.